வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தைகளை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இவ்வளோ நாளும் 10 நாளுக்கு மேலாக நான் வீடியோ போடையில் எங்களோட தம்பிக்கு கொஞ்சம் வருத்தம் சீரியஸாக இருந்தது, அதனால தான். ஆனால் இப்போ நல்லா இருக்கிறார். அதுக்கு அந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் ஒடிஞ்சு போயிருந்தேன். ஆனால் கடவுள் நம்பிக்கையும் எங்களுக்குள் இருந்த தன்னம்பிக்கையும் வந்து அவரை பிழைக்க வச்சிருக்கு. ஸோ அந்த வார்த்தைகளை, எனக்கு தன்னம்பிக்கை தந்த வார்த்தைகளை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் எப்படி இருக்க வேணுமென்றத எனக்கு கற்றுத்தந்த நான் படித்த வார்த்தைகளோடு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆம், ஆல் இஸ் வெல் நல்ல ஆங்கில வார்த்தை தான். இது ஒரு மந்திர வார்த்தை. All is well. மன்னிக்கவும், இனி கவலை ஏதும் இல்லை. இந்த வார்த்தையும் மந்திர வார்த்தை தான். No worries. All is well என்ற மந்திர வார்த்தை எங்களுக்குள்ள பல காரியங்களை செய்யும். எங்களையே மாற்றும். முதலாவது எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும். நம் எல்லோருடைய வாழ்வுக்கும் தேவையான அடிப்படை மந்திரங்களில் ஒன்று தான் இந்த வார்த்தை. முக்கியமாக மனிதனின் எதிரிகள் 2, ஒன்று பயம், மற்றொன்று கவலை. பயம் வலிமை மிக்க ஒரு நோயாகும். கவலை எங்களை மெல்ல மெல்ல அரிக்கும் நோயாகும். பயத்தாலும் கவலையாலும் மனிதன் தன் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்கிறான். மனிதன் சுற்றி இருப்பவர்களின் நிம்மதியையும் அதனால கெடுத்து விடுகிறான். மனிதனை அலைக்கழிக்கும் மனநோய் கவலையாகும். கவலைப்படும் மனிதன் நாளடைவில் நோயாளியாகிறான். எண்ணங்கள் நமது உடலில் இரசாயன அமைப்பை மற்றும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவை. கவலையினால் நீரிழிவு நோய், இரத்த அழுத்த நோய் என பல நோய்களுக்கும் நாங்கள் ஆளாகிறோம். கவலை உண்டு பண்ணும் பல நோய்களில் முக்கியமானது தலைவலி. தேர்வு எழுதிவிட்டு முடிவு என்ன ஆகுமோ என்று கவலை கொள்வதால் தேர்வின் முடிவு மாறிவிடுமா? இல்லை. வெறுமனே கவலைப்படுவதால் மட்டும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடாது. பெரும்பாலான பயமும் கவலைகளும் நம் அளவுக்கு அதிகமான கற்பனையினால் விளைபவைதான். அச்சம் ஒரு நஞ்சு. நோயினால் இறந்தவர்களை விடவும் சாவின் பயத்தால் இறந்தவர்கள்தான் அதிகம். எதற்கெடுத்தாலும் கவலைப்படுகின்றவர்கள் பிறரது கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் அல்லது அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அல்லது அரவணைப்புக்காகவும் ஏங்குகிறவர்கள் என்று அநேக மருத்துவ டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறார். கடல் முழுவதும் தண்ணீர் இருந்தாலும் கப்பலுக்குள் கடல் நீர் புகாத வரையில் கப்பல் மூழ்கி போவதில்லை. அதேபோல மனம் என்ற கப்பலுக்குள் கவலை என்ற ஓட்டை ஏற்படாத வரை எந்த உலக பிரச்சனைகளும் நம்மை அசைக்க முடியாது. மனிதனின் எண்ணங்களே மனிதனை உருவாக்குகின்றன என்பது புத்தரின் பிரபலமான வாசகமாகும். உண்மைதான். எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் ஆணிவேர். எண்ணம் என்ற மகத்தான சக்தி இருக்குமானால் நாங்கள் எதையும் எண்ணம் நல்லெண்ணமாக இருந்தால் அது மகத்தான சக்திகளை கொண்டதாக இருக்கும். எங்களால் நிறையவற்றை சாதிக்க முடியும். மாபெரும் சாதனைகளை புரிய வல்லது. எண்ணங்கள் தான் சக்தியாக உடலில் மாறுகின்றன. எண்ணம் ஒரு தீப்பொறி போல. ஒரு தீப்பொறி விழுந்ததும் மெல்ல கனிந்து பின் புகைந்து பின் நன்கு கனன்று எரியும். அது நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி, எதிர்மறை எண்ணமாக இருந்தாலும் சரிதான். மனோதத்துவ நிபுணர் ஆட்லர் சொல்லிய 2 தவளைகள் கதையை நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கலாம். நான் தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். 2 தவளைகள் மோரில் தவறி விழுந்து விட்டன. அதில் 1 தவளை அவ்வளவுதான், நான் செத்தேன் என்று புலம்பியது. கவலைப்பட்டு கொண்டே இருந்தது. எனவே அதனுடைய கையும் காலும் வலுவிழந்து விட்டன. அது சற்று நேரத்துக்கெல்லாம் மோருக்குள்ளேயே மூழ்கி இறந்து விட்டது. 1 தவளை இதிலிருந்து எப்படியாவது நான் தப்பிக்க வேண்டும் என்று எண்ணியது.
கையையும் காலையும் தொடர்ந்து உதைத்து கொண்டே இருந்தது. இப்படி உதைத்து கொண்டதில் சற்று நேரத்தில் மோரிலிருந்து வெண்ணெய் உருவாகியது. அந்த தவளை வெண்ணெயின் மீது அவந்து ஒரு வழியாக தப்பி வெளியேறியது. அதன் நம்பிக்கையே அதன் உயிரை காப்பாற்றியது. வெறும் கவலை கொள்வதால் பிரச்சனைகள் மேலும் சிக்கலாகத்தான் மாறுமே ஒழிய தீர்ந்து விடாது என்பதையே இக்கதை நமக்கு விளக்குகிறது. இதேதான் கண்ணதாசன், வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி பெறலாம் என்று எழுதியிருப்பார். நம் துன்பங்களை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. பெரிதுபடுத்தினால் துன்பந்தான் பெருகும். நன்மையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் பெரிதுபடுத்தும் போது நமக்கு நன்மையும் நம்மை சுற்றிலும் மகிழ்ச்சியும் ஏற்படும். மனம் ஒரு தோட்டம் போலே, நாம் தான் தோட்டக்காரர்கள். என்ன விதையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது நம்மிடம்தான் இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போன்ற எண்ண அலைகளை நம்மை சுற்றிலும் ஏற்படுத்தி விடுகிறோம். உற்சாகமான ஒரு குழந்தையை பார்க்கும்போது நமக்குள்ளும் அந்த உற்சாகம் தொட்டிக்கொள்ளும். இதே போல் இறப்பு நிகழ்ந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் சென்றால் செத்தவர் வந்து நமக்கு தெரியாதவர் என்றாலும் அங்கிருப்பவர்களின் துக்கம் நம்மையும் சோகமான மனநிலைக்கு கொண்டு சென்றுவிடும். ஆம், எண்ணங்களின் சக்தி நம்மை சுற்றி பரவுகிறது, பிறரையும் பாதிக்கிறது. எண்ணங்கள் பிற மனிதர்களிடம் வாய்ச்சொல் மூலம்தான் போகுமென்றில்லை, அல்ல வாய்ச்சொல் மூலம் மட்டும்தான் பரவுகின்றது என்பதுக்கு இல்லை. சொற்களுக்கு அப்பாற்பட்ட ஒருவித சக்தி மூலம் பரவுகின்றன. எண்ணம் காந்த சக்தி கொண்டது. ஆகவே நமது எண்ணங்கள் அதன் விளைவுகளை புறச்சூழ்நிலையிலே உருவாக்கும். அந்த விளைவைத்தான் நாங்கள் எதிர் சூழலில் வந்து நாங்கள் காணலாம். வாழ்க்கையை நாம் எண்ணுகிறபடி நாம் அமைக்க முடியும். நாம் எங்கே போக ஆசைப்படுகிறோமோ, என்னவாக ஆக வேண்டும் என நினைக்கிறோமோ, எல்லாவற்றிற்கும் பாதை பிறக்கும். நாம் எதிர்மறை எண்ணங்களை மனதில் தீவிரமாக நினைத்திருந்தால் அதன்படியே நடக்கும். மனிதன் எங்கே போக விரும்புகிறானோ அங்கேதான் அவனது இருப்பிடம் என்று வான்பீர் என்னும் ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானி கூறியுள்ளார். விவேகானந்தர் சிறு வயதில் தம் நண்பர்களுடன் விளையாடுகையில் ராஜா மந்திரி விளையாட்டைத்தான் அதிகமாக விரும்பி விளையாடுவாராம். அதிலும் எப்போதும் தான் ராஜாகவே இருக்க விரும்புவாராம். அதனால் தானோ என்னவோ வளர்ந்த பின்னும் அதே ஆளுமை திறனோடு இருந்தார். நம்பிக்கை கவலைகளை நீக்கி மன உறுதி அளிக்கும். நம்பிக்கை நோய்களை குணப்படுத்தும். ஒருமுறை கை கால்களில் முடக்கப்பட்டு நடக்க முடியாதவர்களின் இருக்கும் மருத்துவமனையில் தீ பிடித்து கொண்டதாம். தீ தீ என்ற அலறலை கேட்டு அங்கிருந்தவர்கள் எல்லோரும் உயிர் தப்பினால் போதும் என்று எழுந்து ஓடத் துவங்கினராம். இத்தனை நாள் எழுந்து கூட நிற்க இயலாதவர்களால் எப்படி எழுந்து ஓட முடிந்தது? உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணந்தான் அவர்களுக்கு இருந்தது. அந்த மகத்தான சக்தியை கொடுத்தது எழுந்து ஓடுறதுக்கு. இந்த சக்தி இத்தனை நாளும் அவர்களுக்குள்ளே உள்ளேதான் இருந்தது. ஆனால் ஏன் நடக்க முடியவில்லை? ஏனென்றால் தங்களால் நடக்க முடியாது என்று இதுவரை அவர்கள் எதிர்மறையாகவே நம்பிக்கொண்டு இருந்துவிட்டனர். அவர்களது நம்பிக்கையின்மையே அவர்களை ஊன்றுகோலை நாட செய்துவிட்டது. மருத்துவமனையில் இருந்து தப்பிய பலர் நாளடைவில் இயல்பாகவே நடக்க துவங்கிவிட்டனராம். எண்ணம் நம்பிக்கையாக மாறும்போது பல அதிசயங்களை நிகழ்த்தும். நம்மில் பலரும் இப்படித்தான் எண்ணங்களால் நாங்கள் முடக்கப்பட்டுள்ளோம். பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும் என்ற எண்ணத்தை மனதில் நுழைத்து தொடர்ந்து முடியும் முடியும் என்று மனநிலையை உறுதிப்படுத்தும் போது பிரச்சனைகளிலிருந்து வெளிவர தானே ஒரு வழி பிறக்கும். முடியும் என்ற எண்ணம் திரும்ப திரும்ப எழும்போது மனதில் நம்பிக்கையாய் அது வேர் விடுகிறது. முடியாது என்று முன்பே கூறிவிட்டால் போகிற பாதையின் முகப்பிலேயே நாம் கதவை இறுகச் சாத்தி விடுகிறோம். இரண்டாம் உலக மகாயுத்த சமயத்தில் பசிபிக் கடலில் சிறிய படகில் வந்தவர்கள் திசை தெரியாது தத்தளித்தனர். உணவோ தண்ணீரோ எதுவுமே அவர்களிடம் இருக்கவில்லை. அனைவரின் நம்பிக்கை இழந்து கவலையோடு இருந்த போது அவர்களிடமிருந்த பைபிள் புத்தகத்தில் இருந்த வாசகம்தான் அவர்களை வாழ வைத்தது. தண்ணீருக்கு எங்கே போவேன், சாப்பிட என்ன செய்வேன் என்று அவரிடம் கவலைப்படாது என்ற மத்தேயுவின் வார்த்தை வாசகங்கள் அவர்கள் படித்தனர். உடனே
அவர்களுக்கு எப்படியாவது தாங்கள் பிழைத்து விடுவோம், தங்களுக்கு தேவையானது நிச்சயமாக கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை ஏற்பட ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மழை பெய்து அவர்களின் தண்ணீர் பிரச்சனை தீர்ந்ததாம். அதன் பிறகு பாதுகாப்பு விமானங்களால் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். அவர்களின் நம்பிக்கைதான் செயலாக வடிவம் கொண்டு துணை புரிந்தது எனலாம். வாழ்க்கை சிறு சிறு பிரச்சனைகள் பெரும் பிரச்சனைகள் என்று பிரச்சனைகளாலே நிறைந்ததுதான். இரண்டா பைபிள்லேயும் ஒரு வாசகம் இருக்கு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஸோ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது தான், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்குள்ள யாரும் மூழ்கி போய் விடாதீர்கள். என்னென்னு சொன்னால் நாங்கள் நினைக்கிறோம் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எனக்கு தான் இது என்று சொல்லாமல் எல்லாருக்குமே, பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் சரி, பெரிய பெரிய டாக்டர்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லாருமே எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ நாங்களும் எதிர்த்து கொண்டு வாழ்ந்தால் பிரச்சனைகள் எல்லாம் தூசு போல் பறந்துவிடும். சில சிக்கலான பிரச்சனைகள் தோன்றும்போது அதை பல வழிகளிலும் அலசுங்கள். தீவிரமாக எண்ணிவிட்டு பிறகு விட்டு விடுங்கள். அதை மறந்துவிட்டு வேறு வேலையில் ஈடுபடுங்கள். மனம் தானாக திடீரென வழிகாட்டும் என இயல் வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள். பிரச்சனைகள் வரும்போது கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் குழப்ப நிலையிலிருந்து மீண்டும் தெளிவு கொள்ள வேண்டும் என்று முடிவை விரும்புகிறோம் என நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். பின்பு அதற்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். சில சமயம் நமது உணர்ச்சிகள் நாம் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கும். சொந்த விஷயமாயிருப்பின் நெருங்கிய நண்பருடன் கலந்து ஆலோசனை பெறலாம். பொது விஷயங்கள் என்று சொன்னால் சிறந்த அறிஞர்களை கொண்டு கலந்தாலோசித்து அதுக்கு ஒரு நல்ல முடிவு காண்பது நல்லது. மனம் துயரத்தில் இருக்கும்போது இனிமையான பாடல்களை கேளுங்கள். மனதில் துயர் குறைவதை உணர முடியும். இது அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். சில நேரங்களில் நாம் உடுத்தும் புதிய ஆடைகள் கூட நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இதமான படுக்கையில் படுத்து உறங்குகள். நல்ல பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது நமது ஆக்க சக்திகளை வெளிக்கொண்டு வர உதவும். உதாரணத்துக்கு நான் இந்த தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கேக்க நல்ல யூடியூப் வீடியோஸ் எடுத்து பார்த்தேன், நல்ல புத்தகங்கள் படித்தேன். என்னுடைய மனம் என்ன மாற்றம் இல்லை, அவனையும் இன்றைக்கு மாற்றி இருக்குது. அதேபோல தான் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆகவும் உங்களுக்கு விருப்பமான துறைகளில் வந்து ஈடுபடுங்கள். சுறுசுறுப்பாக இருப்பதன் மூலம் கவலைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளலாம். அது மட்டுமின்றி கவலைகளிலிருந்து வெளிவர தன்னம்பிக்கை மிக மிக அவசியம். தன்னம்பிக்கையும் தைரியமும் வளர எப்போதும் சிரித்த முகமாயிருங்கள். பிறருடன் பேசும்போது நிதானமாக பேசுங்கள், சந்தோஷமாக பேசுங்கள், பிறர் கண்களை பார்த்து பேசுங்கள். நல்ல நண்பர்களுடன் பழகுவது, நல்ல புத்தகங்களை படிப்பதென்று மனதை செம்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான மனநிலையை உள்ளிருந்து ஏற்படுத்துவதன் மூலம் புறச்சூழலில் கொடுமையை சற்று குறைக்க முடியும். பிரச்சனை என்ன, பிரச்சனை தீர வழி என்ன, முடிவு என்ன என்று ஆராய்ந்து பிரச்சனையை முடிக்கும் திறனை பழக்கமாகி கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு இல்லை என்று மட்டுமில்லை, காலங்கள் தாமதமாகலாம், நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு. அதனால் யாரும் சோர்ந்து விடாதீர்கள். வாழ்க்கை வரப்பிரசாதமாக உங்களுக்கு அமைந்துவிடும். நீங்கள் பிரச்சனைகளில் நல்ல விதமாக கையாளும் போது கவலைகளுக்கு மாற்று நம்மிடமுள்ள வசதிகள், நம் குடும்பத்தினரின் அன்பு என நம்மை சுற்றியுள்ள நல்ல விஷயங்களை பற்றி சிந்திப்பதாகும். அந்த நல்ல விஷயங்களும் நன்றி சொல்வதும் முக்கியமாக நல்லது. எதுக்கும் நன்றி சொல்ல பழகுங்கள். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னன் சிறுகள் கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று. ஆம், தேடி சோறு நிதந்தின்று பல சின்னன் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று என்று வாழாமல் கவலைகள் நீங்கி நல்ல எண்ணங்களோடு நல்ல சந்தோஷமாக வாழ்வோம். பிறரையும் வாழ வைப்போம். எங்களை சூழ உள்ளவர்களையும் தைரியமாக வைப்போம் என்ற நல் வார்த்தைகளோடு இந்த வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். இதுவரை என்னுடைய வீடியோவை இந்த வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு நன்றி. நிச்சயமாக யாருக்காவது ஒருவருக்காவது நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இந்த வீடியோ காட்சிகளில் நீங்கள் காண்கிற மரங்கள், இந்த ஐரோப்பிய நாடுகளில் வந்து இந்த சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலங்கள் தான் நாங்கள் பார்க்க முடியும். ஆனாலும் அவை எங்களுக்கு மனதை புத்துணர்ச்சி அளிக்கிறது. என்னென்னு சொன்னால் குளிர்காலங்களில் எல்லாமே வாடி இதாக இருக்கும். இப்போ வசந்த காலம் வந்தபடியாக நல்ல மரங்களையும் பூக்களையும் நாங்கள் ரசிக்கக்கூடிய இருக்குது.
ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் துன்பங்கள் துயரங்கள் வரலாம். ஆனால் இப்பவும் நாங்கள் மலர்ச்சியோடையும் பச்சை பசல் என்று எங்கள் மனதையும் வச்சிருக்க இதுதான் நல்லது. சந்தோஷமாக இருங்கள் என்ற வாழ்த்துகளோடு எங்களோட தம்பிக்காகவும் நீங்கள் எல்லாரும் இறைவனிடம் வேண்டுங்கள். இன்னும் பரிபூர்ண சுகம் கிடைக்க உங்கள் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைகளும் நிச்சயமாக தேவைப்படுது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.